எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் தி லார்ட். நம் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர். அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர். அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எல்லா மக்களும் மனம் திரும்பி மன்னவன் இயேசு காட்டிய வழியில் நடப்பதன் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவை அறிந்து உணர்ந்து அவர் காட்டிய வழியில் நித்தமும் நடவுங்கள். நிச்சயமாகவே நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் சத்தியம். இதனால நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை குறித்து பார்ப்போம். வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது ரோமர் 8:28 இவ்வளமாக, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டும்தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று இந்த வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும். சிலர் தேவனுடைய வார்த்தையின்படி வாழாமல் அவர்களுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு ஏதுவானது என்று சொல்ல முடியாது. அது தீமைக்கு ஏதுவாக இருக்கலாம், தீமையிலே முடியலாம். ஏனென்றால் இங்கு சொல்லப்படுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அவரிடத்தில் அன்பு கூறுதல் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்க்கை வாழ்வதுதான் தேவன் மேல் வைத்த அன்பு. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. அவருடைய கட்டளைகள் என்ன? முதலாவது தேவனுடைய தேவனை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். இரண்டாம் கற்பனை, உன்னை நேசிப்பது போல உன் அயலானை நேசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் செய்ய வேண்டும். மற்றவர்கள் செய்கிற தீங்குகளுக்கு பதிலாக தீங்கு செய்யக்கூடாது. மற்றவர்கள் எங்களை ஆகாதவர்கள் என்று தள்ளி தூசித்தால் நாங்களும் அதே போல அவர்களை தள்ளி தூசிக்க கூடாது. அவர்களுக்கு நன்மைகள் செய்ய வேணும். அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேணும். தேவனை நோக்கி என்னத்துக்காக அவர்களுடைய இருதயங்களை மாற்ற வேண்டும். ஆண்டவரே, அவர்களை உங்களுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேணும். உம்முடைய ரட்சிப்புக்குள்ளே அவர்கள் வரும்படி அவர்கள் மனக்கண்களை திறக்க வேண்டும். இப்படி அவர்களுக்கு நன்மைகள் பெருகும்படி நாங்களும் எங்களுக்கு எதிரானவர்களுக்கும் தொடர்ந்து நன்மைகளை செய்து வர வேணும். இயேசு அதை எங்களுக்கு வாழ்ந்து காட்டியதன் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி நன்மைகள் செய்து வாழ வேண்டும் என்று இயேசுவை எத்தனையோ ஜனங்கள் காலை துப்பினார்கள், எதிர்த்தார்கள், அடித்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அவர், பிதாவே இவர்களுக்கு மன்னியுங்கள், இவர்கள் செய்வது என்னது என்று தெரியாது இருக்கிறார்கள் என்று அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார். அதே பாணியில் தான் நாங்களும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் போது அவர் செய்த பிரகாரம் வாழ்க்கையிலே காரியங்களை செய்ய வேணும். அவர் செய்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேணும். அப்பொழுதுதான் எங்களுக்கு வருகிற காரியங்கள் எல்லாம் நன்மையாக முடியும். சூழ்நிலை தாறுமாறாக இருந்தாலும் நிச்சயமாக கர்த்தர் ஒருபோதும் அந்த சூழ்நிலைகளினால் அழிந்து போக விடமாட்டார். காற்று வீசலாம், கடல் கொந்தளிக்கலாம், படகு சரிந்து அதாவது தண்ணிக்குள் அமிழ்வது போல இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் இயேசு எங்களோடு இருந்தால் நிச்சயமாக காற்றை அமர்த்த முடியும். கடலை இடியாது என்று சொல்ல அது அமைதலாய் இருக்கும். இப்படிப்பட்ட வல்லமையை எங்களுக்குள் வைத்து நித்தமும் அவர் நடத்துவார். அவராலே எல்லாம் கூடும். அவர் மகா பெரியவர். இயேசு இந்த உலகத்தில் தன்னை பின்பற்றிய சீசர்களுக்கு இதைத்தான் கற்றுக் கொடுத்தார். வரும் சூழ்நிலைகளை பார்த்து மனம் தளர்ந்து போகாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அவர்கள் 3.5 வருடம் கிட்டத்தட்ட இயேசுவோடு இருந்தார்கள். இயேசுவிடத்தில் கற்று தேறினார்கள். அவர் சொன்னதின்படி அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்ததன் மூலம்தான் எல்லா நெருக்கங்களையும் தாண்டி இயேசுவுக்கு சாட்சியாக மாறினார்கள். அதே போலத்தான் என் சகோதர சகோதரிகளே, நீங்களும் நாங்களும் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வதன் மூலம் இயேசுவின் நாமத்தை உயர்த்த முடியும். எங்களுக்கு இப்பொழுது நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மையாக அவர் முடிய பண்ணுவார் என்பதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு என்ன நெருக்கங்கள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளின் நிமித்தம் சோர்ந்து போகாமல் மனம் தளர்ந்து போகாமல் எங்களை அழைத்தவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை
புரிந்து கொண்டு நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய செய்வார் என்பதை உணர்ந்து கொண்டு தொடர்ந்து இயேசுவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும். அப்பொழுது அவர் ஒருபோதும் எங்களை கைவிடவே மாட்டார். அவர் சொன்னபடி எல்லா காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு தத்தங்களுக்கு உண்மை உள்ளவர். ஆதலால் தொடர்ந்து இயேசுவையே நோக்கி பாருங்கள். இயேசுவின் கற்பனையிலே நடவுங்கள். நிச்சயமாக வாழ்க்கை அதிசயமாக ஒரு பிரகாசமாக பிரகாசிக்கும். இது சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் மனக்கண்கள் திறக்கப்பட்டு நடக்கிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவீர் என்பதை புரிந்து கொண்டு உம்முடைய வார்த்தையிலே நிலைத்து நின்று கனி கொடுத்து வாழ கிருபைகள் தந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மேலும் பல நற்செய்திகள் GNJ மியூசிக் யூடியூப் சேனலில் போடப்பட்டுள்ளது. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். பேஸ்புக்கில் ஜீசஸ் நியூஸ் டிவி என்ற பெயரில் ஆவிக்குரிய சத்தியங்கள் அனுதினமும் ஒலிபரப்பப்படுகின்றன. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். சத்திய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. அதனால் தொடர்ந்து மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். May God bless you.